பவுலை சீலாவையும் உட்காவலில் அடைத்து தொழுமரத்தில் மாட்டி சிறைச்சாலைக்காண்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. சிறைச்சாலைக்கு அவர் பார்த்துருக்கிறாரு. இப்ப இவர் என்ன செய்யறாரு, ரெண்டு பேர் நல்ல ஜெபம் பண்ணி துதித்து ராத்திரில பாடுறாங்க. அப்படிதான் அடுத்த வசனம் வாசிக்கிற போது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிரத்தக்க பூமி வச்சு உண்டாச்சு, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலந்து போச்சு. இப்ப சிறைச்சாலைக்காரன் பாக்குற, என்னடா கதவு திறந்திருக்க, பட்டை கேடு தன்னை கொலை செய்ய போறா. போல் சொல்ற, ஏய் புருவரா, கொல்லுறாத, உன்னை கொண்டுறாத, நாங்க இங்க தானா இருக்கிறோம், தீபத்தை கொண்டு வர, தீபத்தை கொண்டு வர்றாரு ஐயா, நான் ஐயா வெளியே கூட்டு வர்றாரு ஐயா, நான் ரிச்சி இப்படி என்னையா செய்யணும், ஆண்டவ மரன் என்ன செய்யணும், கத்தரா இயேசு விசுவாசி, அப்போது நீ எங்க வீட்டு ரசிக்கப்படு, உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க அவங்களுக்கும் அவருக்கு வீட்டார் அனைவரும் சத்தியம் சொல்லப்படுகிறது. உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். கை உயர்த்தி சொல்லும், அல்லேலூயா. துதி உங்களை வாழ வைக்கும், துதி சபையில வைக்கப்பட எங்க உங்களை துதிக்க வைக்கும். கை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. துதி என்ன செய்யும், எப்பேற்பட்ட தடையும் உடைத்து எரியும். துதி என்ன செய்யும், ஆளை சிறையில உட்காவலையில தொழுமலை கட்டி மாட்டி வச்சுட்டாலும் பாருங்க. பத்மதீவில சிறை வைக்கப்பட்டார் அப்போஸ்தலன் யோவான். யோசேப்பு விலங்கிடப்பட்டு சிறையில கட்டி போட்டு சிறையில அடைக்கப்பட்டிருந்தாருங்க. பேதுரு சங்கிலியால் கட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாருங்க. ஒரு அல்லியா போட்டு அல்லே லூயா. பவுலு சீலாவோ சிறையில் உட்காவலில் அடைத்து தொழுமுறையில் கட்டப்பட்டிருந்தா காலை நீட்ட நிமிர முடியாதுங்க. ஆனா வாய் கட்டப்பட கத்தர் இடம் கொடுக்கவில்லை. எதுக்கு தெரியுமா, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின எப்போது என் துதியை சொல்லி, சிறையில் இருந்தால் என் ஜனங்களை துதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அருமையான தேவனுடைய வாயை கட்ட விட மாட்டார். கை உயர்த்தி சொல்லு அல்லேலூயா. நீ துதித்தால், நீ பொல்லா இல்லா பொல்லாத குற்றம் சாட்டி சிறையில் அடைத்தாலும், நீ அந்த சிறைச்சாலை துதித்தா, நீ மெய்யாக செபித்து துதித்து பாடுகிற போது சிறைச்சல் அதிரத்தக்க வாய்ட்டு பூமி அதிர்ச்சியை கொண்டு வரும். கதவை துறக்கும் துதி, உன் கட்டுகளை அறுத்தறியும். சிறைச்சாலை காவனரையும் அவனுடைய குடும்பத்தை அவன் சத்தியத்தை கேட்க வைக்கும். அவன் சிறைச்சாலைக்கான குடும்பத்துக்கும் ஞான ஸ்நானம் கொடுக்க வைக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆதலா இந்த துதி கிடமா, இந்த துதி வேணுமா வேண்டாமா, இந்த துதி எப்போதும் வாயில் இருக்கணுமா இருக்க வேண்டாமா, இருக்கணும்னு சொல்லுவோம் அல்லையா. அப்படி அல்லேலூயா.